இயேசு நல்லவர் எல்லாம் சொல்லுவோமா, இயேசு நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் நல்லதுன்னு ஒன்று நடக்கணும்னா அது இயேசுவால் மாத்திரம்தான் நடக்க முடியும். ஆண்டவர் தான் உங்களுக்கு நல்லது செய்ய முடியும். இந்த வெளிப்பாடு தான் வந்து உண்டாகணும். அதனால் இந்த காலத்தில் இதை குறித்து தான் வந்து போதிச்சுட்டு வரோம். பாருங்கள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்கிற காரியத்தை ஆண்டவர் எப்படி நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர். வேதம் முழுக்க அதை பார்க்குறோம். இதனால தான் நம்முடைய மனதை நிரப்பணும். உலகத்தில் வந்து செய்திகளை நம்ம கேட்குறோம், பக்கத்து தெருவில் வந்துடுச்சு, பக்கத்து வீட்டில் வந்துடுச்சு, அடுத்த தெருவில் வேலை இல்லாமல் போயிடுச்சு, அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு, அவங்க காசு இல்லாமல் செத்து போயிட்டாங்க, இவங்க வந்து வியாதியில் செத்து போயிட்டாங்க. இதுதான் செய்தி. இந்த செய்தியை கேட்டு கேட்டு என் மனசில் எல்லாம் ஓடுறதுனால நம்மளுக்கும் அடுத்து நடக்க போதான்றது தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது, அதில் நான் பங்கு கொள்றதே கிடையாது, அது எனக்கு வரவே செய்யாது. எனக்கு வந்து வர்றது என்னது தெரியுமா? நன்மை. எல்லாம் சொல்லுவோமா, நன்மை. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க? நன்மை. உலகத்தில் ஐயோ இவ்வளோ நாள் முடிஞ்சு போச்சு, 9 மாதம் ஆயிடுச்சு, ஆண்டவர் வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்தாரு, இன்னும் 4 மாதம் இருக்குதே, பெரிய காரியங்களை காரியத்தையே மாற்றி விட்டுருவார் ஆண்டவர். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வேற மாதிரி காரியங்களை மாற்றி விட்டுருவார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் பெருக்கத்தை கொடுப்பாரு, வேலையில் ப்ரொமோஷனை கொடுப்பாரு, உங்களை வீடை கட்ட வைப்பார், பொருட்களை வாங்க உதவி செய்வார், நிலங்களை வாங்க உதவி செய்வார். இதெல்லாம் நல்ல தேவன் பண்ணுகிற காரியம். குடும்பத்தில் இன்னும் சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். ஒருவேளை மன கஷ்டத்தில் நீங்கள் இன்றைக்கி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மன கஷ்டம்லாம் இல்லாமல் ஆக்கிடுவார். துக்க நாட்கள்லாம் முடிய பண்ணுவார், கண்ணீரெல்லாம் முடிய பண்ணுவார், முடிய பண்ணி சந்தோஷத்தின் நாட்களுக்கு நேராக உங்களை நடத்துவார். இப்போ நாம் பண்ண வேண்டியதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்கிற சிந்தனையிலே இருக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தீமையாக உலகம்லாம் நடந்துட்டு இருக்குது, ஆனால் கர்த்தர் நல்லவர் தான், கர்த்தர் மோசமானவர் கிடையாது. யோசித்து பாருங்கள், சிலர் சொல்கிறாங்க கடவுள் தான் வந்து வியாதியை அனுப்பிச்சிருக்கிறாருன்னு. கடவுளே வியாதி அனுப்பிச்சிருக்காருன்னா நான் யார்கிட்ட போகிறது? டாக்டர் போர்டு போட்டிருக்கிறாங்க, டாக்டர் இங்கே மருந்து கொடுக்கப்படும், ஊசி போடப்படும், எல்லாம் கொடுக்கப்படும்னு போட்டிருக்கிறாங்க. கூட கீழே பெருசாக வியாதியும் கொடுக்கப்படும்னு போட்டிருந்தா போவீங்களா? எல்லாரும் சொல்கிறாங்க போனால் கொஞ்சம் காய்ச்சல் எக்ஸ்ட்ரா வருது, தலைவலி எக்ஸ்ட்ரா ஆயிடுது, வயிறு வலிக்குது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காய்ச்சல் தலைவலி வாந்தி எல்லாமே சேர்த்து வருது, போவீங்களா அந்த டாக்டர்கிட்ட? போக மாட்டான். டாக்டரு சரி பண்ணுறதுக்கு தான் டாக்டரு, மோசமாக்குறதுக்கு டாக்டர் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ ஆண்டவரே வந்து உங்கள் வாழ்க்கையில் வியாதி கொடுப்பாருன்னு அப்போ யார்கிட்ட போகிறது? எங்கேயுமே போக முடியாது. ஆகையினால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எடுத்த வியாதி கிடையாது, ஆண்டவர் வியாதி அனுப்பவும் இல்லை, பிசாசு தான் எல்லாத்துக்கும் காரணம். கடவுள் என்ன பண்ணுறவர்? நன்மை செய்கிறவர். எல்லாம் சொல்லுவோமா, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர். இருப்போம் சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாழ்க்கையில் நம்முடைய சபைக்கு நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் எது வரணுன்னாலும் ஃபஸ்ட்டு உள்ளே வரணும், இருதயத்தில் வரணும், மனசில் வரணும், அப்புறம்தான் வெளியே வரும். வெளியில் மாற்றங்களை ஏற்படுத்தினதுக்கப்புறம் உள்ளே நல்லாகிறது கிடையாது, உள்ளே நல்லானதுக்கப்புறம் தான் வெளியே மாறம் வருது. வியாதியில் இருந்தீங்கன்னா சுகம் உங்களுக்கு முதலாவது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனில் சுகத்தை கல்வாரி செல்வில் இயேசு ஏற்படுத்தி விட்டார், அதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு செழிப்பு வேணும். ஒரு வீடை கட்டணும், வீடை எப்படி கட்ட போகிறீங்க? ஒரு வீடு கட்டணும், எப்படி கட்ட போகிறீங்க? ஒரு நிலத்தை வாங்கணும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெள்ளி பொண்ணெல்லாம் வாங்கணும். இப்போ வெள்ளி பொண்ணு தான் நல்லா போகுது, அப்போ வந்து அது வாங்கணும், வாங்கி வச்சுருக்கணும் கொஞ்சம் நம்ம சேஃபாக. அப்போ அதை எப்படி வாங்கிறது? உழைச்சி உழைச்சி வாங்கலாம், சேர்த்து வச்சு வாங்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லு? முதலாவது உள்ளத்தில் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல், உன் ஆத்துமா செழிப்படைக்கிறது போல, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருப்பாய், சுகமாக இருப்பாய். அப்போ நீங்கள் செழிப்பாக இருக்க முடியும், சுகமாக இருக்க முடியும் எப்படி? இங்கே உள்ளத்தில் இருக்கிறதின் மூலமாக. ஆண்டவர் என்னை ஐஸ்வர்யமானாக்க விரும்புகிறார். நான் இந்த பூமியிலே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஐஸ்வர்யமான இருப்பு தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கன்றதை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, கடனில்லாத வாழ்க்கை தேவனுடைய விருப்பம் என்பதை ஏற்றுக்கொண்டு, அதையே பார்த்து அதையே பேசி அப்புறமா என் வாழ்க்கையில் வருகிறது, என் கைவிட்டு செய்கிறதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மற்றவங்கள மாதிரி நான் வந்து 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன், ஆனால் பெரிய காரியங்களை செய்கிறேன், நிறைய காரியங்களை நான் செய்கிறேன். அவங்க கொஞ்சம் செய்கிறத விட நான் நிறைய செய்கிறேன்.
எனக்கு ப்ரொமோஷன் வருது, எனக்கு பெருக்கம் வருது, இந்த மாதிரி நன்மைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சு என்னை பெரிய ஆளாக்கி விட்டுறார் ஆண்டவர். இதெல்லாம் யார் பண்ற வேலை? ஆண்டவர் பண்ற வேலை. அப்ப எங்க இருந்து வருது? உள்ளத்துல இருந்து வருகிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சுகம் வேணாலும் சரி, வெற்றி வேணாலும் சரி, செழிப்பு வேணாலும் சரி, எது வேணாலும் எங்க ஆரம்பிக்கிறது? உள்ளத்திலே ஆரம்பித்து வெளியே வருகிறது. ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்களேன், சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையா இருக்கீங்களா? வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம தான் வந்து பாருங்க பல விதமான விபரீதங்கள்லாம் நடக்குது. இந்த லாக்டவுன் டைம்ல உலகத்துல இருக்கிற மொத்தமா ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு சொல்றாங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துக்கிறாங்க. இந்த வியாதியின் கொடுமையில செத்தது அது ஒரு கூட்டம், வியாபாரம் நடக்காம அவங்களுக்கு பிசினஸ்ல வந்து எதுவுமே வராததுனால தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். என்னன்னா ஒரு 10 கோடி ரூபா வந்துருக்கு, எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள் தான், எல்லாம் வந்து கூலி வேலை செஞ்சவங்க கிடையாது, 100-200 எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், புகழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறவர்கள், ஆனால் செத்து போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்? நம்பிக்கை கிடையாது. அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமில்லாம நிலைமையில் ஆரம்பித்த போது அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அவ்வளோதான், நம்மளால் எப்படி பிழைக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து தங்கள் உயிரை மயத்து. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்பிக்கை எந்த காரணத்துலையும் நீங்க இழந்துடாதீங்க. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம், ஒரு நிமிஷத்துல காரியங்களை கடவுள் மாற்ற முடியும். வேதத்துல அதுக்கு ஏகப்பட்ட சம்பவங்களுக்கு, ஆபிரகாம் கடவுள் அழைத்த போது எகிப்துக்குள்ள போறாரு ஆபிரகாம், திரும்பி வெளியே வரும்போது வெள்ளி உடைமைகளும் பொண்ணு உடைமைகளையும் ஆடுகளையும் மாடுகளும் ஓட்டங்களும் வேலைக்காரனுடைய சீமானா இருக்கிறார். உள்ள போறப்ப ஒண்ணும் இல்லை, உள்ள போய் 10 வருஷம் 20 வருஷம் இப்போ வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கலைங்க, உள்ள போறாரு வெளியே வராரு கோடீஸ்வரன். தீர்க்கதரிசி ஒரு முறை சொல்றாரு, நாளை இந்நேரம் இந்த பஞ்சம் சரியாயிரும்னு சொல்றாரு. 3 வருஷம் கிட்ட எளிய காலத்துல மழை பெய்யல, மழைக்கு போறாரு, ஜபம் செய்கிறார், மழை பெய்கிறது. இன்னொரு முறை தீர்க்கதரிசி சொல்றாரு, பஞ்சம் கொடிய பஞ்சம், பிள்ளையவே ஆட்சி சாப்பிடலான்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளை இந்நேரம் எல்லாம் சூழ்நிலை மாறும்னு. அடுத்த நாள் காலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிடுச்சு, சூழ்நிலாம் முற்றிலுமாக மாறிடுச்சு. சாரி பாத் விதவை வீட்டில் மாறிடுச்சு, கடைசி அப்பத்தையும் எண்ணெயும் கொஞ்சோண்டு இருக்குது, விறகு பொறுக்கி கடைசி சாப்பாடை செத்து சாப்பிட்டுட்டு சாகலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த விதவியும் அந்த மகனும். இல்லையா, தீர்க்கதரிசி அங்கே வருகிறார், ஒருவேளை சாப்பாடு ஒரு அப்பத்தை போட்டு கொடுத்த அந்த நிமிஷத்தில் பெருக்கம் உண்டாகிறது, பெருகிட்டே இருக்குது, சொந்தக்காரங்களாம் வந்து சாப்பிட்றாங்க, தெரிஞ்சவங்களாம் வந்து சாப்பிட்றாங்க. இப்படி பல காரியங்கள் வேதத்திலிருந்து நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம். பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, பேதுருடைய படகு காலியாக இருந்துச்சு, ஒரு நிமிஷம் காலியாக இருக்கு, அடுத்த நிமிஷம் பார்த்தோம் படகு அமிழத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக அற்புதம் ஏற்படுகிறது. காணா ஒரு கல்யாணத்துக்கு போய் பாருங்க, முதல் அற்புதம் இயேசு செய்கிறாரு, காலி ஆயிடுச்சு, திராட்சை ரசம் இல்லை. இயேசு சொல்றாரு, அந்த தண்ணி எடுத்து இந்த திராட்சை ரசத்தை இந்த கற்சாடியில் ஊத்து, கால் கழுவுறதுக்கு வெளியே வச்சிருக்கிறாங்க, அதை நிரப்ப சொல்லி அது திராட்சை ரசமா மாத்துறாரு. திரும்ப திரும்ப வேதம் முழுக்க ஒரு நிமிஷத்துல, கொஞ்ச நேரத்துல, சில மணி நேரங்கள்ல, ஒரு நாள் அற்புதங்கள் நடந்ததுதான் முழுக்க இருக்கு. இயேசு ஒரு முறை குஷ்டரோகிகளை பார்த்து சொல்றாரு, உங்களை கொண்டு போய் ஆசாரியர்களுக்கு காட்டுங்கள்னு சொல்றாரு. அவங்க போய் கொண்டு இருக்கும் போதே சுஸ்தமாகிறார்கள். இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியவராயிருக்கிறார். ஒரு நிமிஷத்துல மாத்தலாம், ஒரு மணி நேரத்துல மாத்தலாம், ஒரு நாள்ல மாத்தலாம், ஒரு வாரத்துல மாத்தலாம். அது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தர் நல்லவர். ஆமா, இங்க போட்டிருக்குது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கை இல்லாத சிறைகளேன்னு சொல்லல, உங்களை எப்படி சொல்றாரு, நம்புகிறவர்களே.
தேவனை நம்புகிறவர்களே, உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நம்பிக்கையோட வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்றீங்க. வேலையா இருக்கலாம், பெருக்கமா இருக்கலாம், இல்ல கல்யாணமா இருக்கலாம், இல்ல குழந்தையா இருக்கலாம், என்னவோ வேணா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடையவர்களே உங்களை பார்த்து சொல்றாரு, ரெட்டிப்பான தருவே, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாரும் சொல்லுமா, ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே, ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே. எல்லாரும் காலையில் எந்திரிச்சு சொல்லுங்க, ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கு, ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கு. காசு இல்லை, ஆனால் ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கு. என்னன்னா, இழந்து போனதை அப்படியே எனக்கு கொடுத்தா கூட போதும், ஸ்தோத்திரம், கோடி நன்றி ஆண்டவரே. நம்மளாம் நிறைய காசை இழந்திருக்கிறோம், அறிவினத்தின் நிமித்தமாக சில காசெல்லாம் இழந்திருக்கோம். அதாவது தெரியாம காசு விட்டாச்சு, எங்கேயோ போய் கொடுத்தோம், மாட்டிக்குச்சு. சில நேரங்களில் ஏமாத்திட்டு போயிட்டாங்க நம்மளை, காசை வாங்கிட்டு கொடுக்க மாட்டானுங்க, ஏமாத்திட்டு போயிட்டான். அப்போ என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்ப கொடுப்பேன், ரெட்டிப்பாக கொடுப்பேன். இன்னொரு இடத்துல போட்டு ஏழு மடங்கு திரும்ப கொடுக்கப்படும். திருட்டு போச்சுன்னா ஏழு மடங்கு திரும்ப கொடுக்கப்படும். அப்போ திருப்ப கொடுக்குற வேலையில தான் ஆண்டவர் இருக்கிறாரே தவிர, எடுக்கிற வேலையிலையும் அழிக்கிற வேலையிலையும் ஆண்டவர் இல்லவே இல்லை. அப்போ இந்த வாழ்க்கையிலே, பூமியிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். தேவனே உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த மோசமான நிலைமைகள் எல்லாவற்றிலும் இரண்டு மடங்காக, ஏழு மடங்காக, எத்தனை மடங்கு ஆண்டவர் தரணுமோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதையுமே இழக்க முடியாது, சந்தோஷத்தை இழக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் ஒருவேளை இவ்வளோ நாள் வந்து சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், காசை இழந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இழப்பு என்று உங்களுக்கு ஒன்று கிடையாது, அந்த நிலைமை உங்களுக்கு வரவே வராது. ஏன் வராதுன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை நான் நம்புகிறேன், அவர் நல்லவர் என்பதை நான் நம்புகிறபடினால் என் வாழ்க்கையில நான் தோற்று போக முடியாது. எல்லாரும் சொல்லுவோமா, நான் தோற்று போக முடியாது, நான் வியாதி அடைய முடியாது, நான் பலவீனம் அடைய முடியாது. உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை என்னது தெரியுமா? வெற்றி, சுகம், செழிப்பு. எல்லாரும் சொல்லுமா, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லுவோமா, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். இதுதான் உங்க வாழ்க்கை, இதை நம்பிக்கையா இருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க தோல்விக்கு நேரம் தான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், கீழே விழுந்தாச்சு அவ்வளவுதான், எல்லாம் போட்டு மிதிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில உருப்படுற மாதிரியே வழி இல்லை. நான் சொல்கிறேன், அது நிஜம் அல்ல. நம்பிக்கையுடையவர்களா இருங்கள், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், ஆகையினால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. சாப்டர் கடைசியில போய் பாருங்க, சில கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? சரி, கதையெல்லாம் விடுங்க, யார் இப்போ கதை படிக்கிறா, படம் பார்க்குறாங்க. படம் பார்த்துருக்கிறீங்களா? யாருமே படம் பார்த்தது இல்லையா? நான் மட்டும்தான் படம் பார்த்துருக்குற மாதிரி என்ன பார்க்குறீங்களே, எல்லாருமே படம் பார்த்துருக்கிறீங்க. கடைசியில், அதாவது இப்போ நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ஒன்றும் செய்ய முடியாது, இந்த தியேட்டர்லாம் போய் பார்க்குறப்போ ஃபார்வர்ட்லாம் பண்ண முடியாது. சில நேரங்களில் இந்த ஹீரோவே வந்து சாகிற மாதிரி ஆயிரும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு கரேச்சியில் போய் படுத்துடுவாங்க, ஹீரோ உயிரோடு இருக்கானா, எப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கடைசியில் அந்த படம் முடியறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அவனுக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறது. ஏன்னா இந்த ஹீரோ வந்து இவங்க ஃபேனு, இந்த ஹீரோ வந்து இவங்க ஃபேன், இவங்க பெரிய ஃபேன், அதனால இந்த ஹீரோ வந்து படத்தில் கூட செத்துடக்கூடாது, படத்தில் கூட அடி வாங்கக்கூடாது. ஆமாம், அடி வாங்கினே, ஏ அடி அடரா வரான்டா இங்கேருந்து சொல்றது. அந்த மாதிரி ஒருவேளை உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் வந்த கதையில நீங்க அடி வாங்கின மாதிரி தெரியலாம், கீழே விழுந்த மாதிரி கதையை எழுதிட்டு இருக்குது, அந்த சாப்டர் அப்படி போயிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு புதிய சாப்டர் ஆரம்பிக்குது. அந்த சாப்டர்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு சுகம், உங்களுக்கு செழிப்பு, உங்களுக்கு ஐஸ்வர்யம், உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு பெருக்கம், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை. அதுதான் கடைசி சாப்டர் போய் போகுது. இப்போ அந்த பழைய சாப்டர் முடிஞ்சிச்சு, பழைய வாழ்க்கையை விட்டுருங்க, அதை பேசாதீங்க, அந்த கஷ்டத்தை பேசாதீங்க, அந்த கண்ணீரை பேசாதீங்க. இப்போ நம்பிக்கையுடையவர்களாக
இரட்டிப்பான நன்மை தேவன் எனக்கு தருகிறார். ஆகையினால் இனிமேல் வெற்றி, சுகம், செழிப்பு, நன்மை, பெருக்கம். வீடு இல்லாதவர் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால சீக்கிரமா வீடை கட்டுவீர்களாக. நிலமே இல்லாம இங்க யாராவது உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால் நிலத்தை வாங்குவீர்களாக. எனக்கு எதுக்குங்க நிலம், சும்மா வாங்கி வச்சுக்கோங்க. தங்கம், வெள்ளி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி என்ன பண்ணிக்கணும், பேங்க்லலாம் போட்டு வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன்னால் நன்மை செய்கிற தேவன் நீங்கள் நன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார், நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். நீங்க வச்சிருக்கிறது அவருக்கு சந்தோஷம். திருப்பம் பாருங்க 9:11, சகரியா 9:11, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இப்ப இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, நான் போய் உழைக்கணுமா, எவ்வளவு நேரம் உழைக்கிறது? நான் சொல்லுகிறேன் விசுவாசிகளே, நாம் உன்னை புரிஞ்சுக்கணும், வேலை நல்லது, சம்பளம் நல்லது, தொழில் நல்லது, சொந்தக்காரங்க நல்லது, அப்பா அம்மா, மாமனார், மாமியார், மாமா, மச்சான் எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா அவங்க கிட்ட இருந்து தான் எனக்கு வரும்னு நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா ஏமாந்து போய்விடுவீர்கள். உங்க வேலையில, உங்க தொழிலின் மூலமா தான் உங்க வாழ்க்கையில செழிப்படைய முடியும். வீட்டை வந்து இப்படி நான் 10 வருஷம் வேலை பார்த்து, 2வது வேலை பார்த்து, ஓட்டி பார்த்து, அதுல பேட்டா வாங்கி, அந்த பேட்டாவை சேர்த்து வச்சு, அதை அக்கௌண்ட்ல போட்டு, அதை வட்டி ஆக்கி, நடக்கவே நடக்காது. நீங்க 30-40 வருஷம் வேலை பார்க்கணும் உங்க வீடை வாங்குறதுக்கு, அப்புறம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 50 வருஷம் அதை கட்டணும். நான் சொல்லுகிறேன் கேளுங்க, இங்க போட்டிருக்கிறது பாருங்க தெளிவா, எப்படி உன் உடன்படிக்கின் ரத்தத்தினாலே எப்படி ஐஸ்வர்யமான ஆக போறீங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க. வேலை பாருங்க நல்லது, ஆனா உங்க வேலையை காட்டிலும் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை எண்ணி பாருங்கள். இயேசு கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே உங்களை ஐஸ்வர்யமானாக்கி இருக்கிறார். நம்ம உடம்ப பாத்துக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம், ஆனா நம்ம சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பது மருந்து சாப்பாடு இல்லை, இல்லை இயேசுவின் ரத்தத்தினாலே. கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தத்தினாலே நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், நீடித்து வாழ்வீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், எந்த வியாதியும் உங்களை அணுகாத ஒரு வாழ்க்கையில் வாழ்வீர்கள். உங்கள் தேவைகளை நாம் எப்படி சந்திக்கப்படும், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும். எதனால சந்திக்கப்படும், உங்களுக்கு ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், உங்க கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த ரத்த உடன்படிக்கை இயேசுவின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. அதை தான் ஏசாய 53:5 போட்டிருக்குது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுடைய தழும்பு குணமாக்கும் தழும்பு. இயேசு அவ்வளோ அடி அடின்னு அடித்தாங்க, ஒன்றும் சரீரத்தில் சுத்தமாக ரத்தமே இல்லை, அடி அடின்னு அடித்து உளுந்து ஒன்றும் இல்லாமக்கிட்டாங்க. சரீரத்தில் எல்லாம் சதையெல்லாம் வெளியே போயிருக்கு, எல்லாம் ஒரு பார்க்கறதுக்கு கொடூரமான நிலைமை, நல்லாவே இல்லை பார்க்கறது. மூஞ்ச, அவர் மூஞ்ச பார்க்கவே முடியாது, முற்கிரீடத்தை வச்சு கையாணிலால் அடித்து காரி துப்பி அவ்வளோ அவமானத்தப்பட்டார். எதுக்கு, நீங்க வேர்வை சிந்தி வீடு கட்டுறதுக்கா, ஆ உங்க வியாதியில கஷ்டப்படுறதுக்கா, கிடையவே கிடையாது. இயேசுடைய தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்ட இயேசு கெச்சமனே தோட்டத்தில் இருக்கும்போது அவருடைய வேர்வை ரத்தமாக சிந்தப்பட்டது. ஏன்னா அது வந்து சாபம், மனுஷ பாவத்து நிமித்தமாக அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். துரத்தப்பட்ட போது அவனுடைய ரத்தத்தை சிந்தி, அவனுடைய வேர்வையை சிந்தி பழைப்போன் என்று வந்தது ஆண்டவருடைய சிறந்த வாழ்க்கை கிடையாது, ஆண்டவர் உருவாக்கின அந்த வாழ்க்கை கிடையாது. அந்த சாபத்தை இயேசு கல்வாரி சிலுவையில் உடைத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் வேர்வை இல்லாமல், வேர்வைனா உங்களுக்கு வேர்வையை வராதுன்னு சொல்லல, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க மாட்டீங்க, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமானாக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வீட்டை கட்டித்தரும், உங்களுக்கு வாகனத்தை வாங்கித்தரும், உங்களுக்கு பொருட்களை வாங்கித்தரும். ஆசீர்வாதத்தை நம்புங்க. இயேசு என் கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கையோட கூட இருங்க. ரத்த உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு. நான் ஒரு வீட்டை வாங்குறேன்னா
அதுக்கு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை யோசித்து பாருங்க. ஒரு காரை போய் வாங்குறீங்கன்னா உங்க சம்பாத்தியம் தான், ஆனா அந்த சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நீங்க சுகத்தோட போய் வேலை பார்க்கறதுக்கு, ஆரோக்கியத்தோட போட காலில் எந்திரிச்சு போய் வேலை பார்க்கறதுக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால நான் சொல்றேன், சந்தோஷமாக அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிங்கள். நான் சம்பாதிச்சு நான் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காதீங்க. அவருடைய உடன்படிக்கையில் இழைப்பாருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே எனக்காக செய்து முடித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். திருப்பி சொல்லுவோமா, இயேசு எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். இதை விசுவாசிங்க. இதுதான் ஆண்டவர் உங்க பண்ணிருக்கிற உடன்படிக்கை. அப்போ வாழ்க்கையில கஷ்டம் வருது, கடன் பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலை சரியில்லை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது எதை யோசித்து பாருங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எதுக்கு சிந்தப்பட்டிருக்குது? நான் நல்லா இருக்கிறதுக்கு. கடன் இல்லாமல் வாழ்றது, கடன் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு, அது எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சார், ஒரு வாழ் நீங்க நிலத்தை வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருக்கலாம், வீடை வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கினாங்கன்னா ஒரு 20 வருஷத்துல வந்து 1 கோடி ஆகுது, இல்லை 50 லட்சமா ஆகுது. அதனால அந்த கடன் பிரச்சனை கிடையாது. ஆனால் கூட அந்த கடனில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடன் வாங்கிருக்கீங்க, இல்லை 2 வருஷம் வட்டி கட்டணும்னு வாங்கியிருக்கேன், ஆண்டவர் 1 மாசத்தில் அதை கட்ட உதவி செய்வார், 6 மாசத்தில் கட்ட ஒரு உதவி செய்வார். அதை தான் எதிர்பார்க்கணும், அதுதான் ரத்த உடன்படிக்கை. அப்போ நான் சொல்கிறேன், அந்த விசுவாசிங்க. எப்படி சொல்லுங்க, அந்த கடனை பார்த்து, அந்த பேங்கை பார்த்து, இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷத்துள்ள இதை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு எப்படியோ வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் போட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தா உங்க மாமா வந்து ஒரு இடத்த விற்று, எப்பா உன் ஞாபகம் வந்துச்சு, ஏதோ உனக்கு கொடுக்கணும்னு போல தோணுச்சு. கொடுக்காத மாமா கூட வந்து கொடுப்பார். அதெல்லாம் நடக்காதுங்க. எங்க மாமா கொடுக்க மாட்டார், கொடுப்பாரு. காக்கா கொடுக்குமா? உங்க வீட்டில் காக்கா வந்து வடை கொடுத்துருக்குதா? உங்க கையில் இருக்கிற வடையை வேணா தூக்கிட்டு போகும். காக்கா வந்து கொடுக்குமா? கொடுக்கவே செய்யாது. ஆனால் எலியா தீர்க்க தரிசிக்கு எங்க போய் இந்த காக்கா எடுத்துட்டு வந்துச்சோ தெரியல, மட்டன்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு, கறி எடுத்துட்டு வந்து கொடுக்குது எலியாக்கு. கொடுக்காத காக்கா கூட உங்கள் வாழ்க்கையில் காசு கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆகினால் இன்றைக்கு நான் அதை இதை உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் நீங்கள் எண்ணிராத எதிர்பார்க்க கூடாத இடத்திலிருந்து நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். உலகத்துக்கு மோசம் அதெல்லாம் பேசவே இல்லை. மோசமாக இருக்குது சூழ்நிலை, அதை பற்றி நான் பேச்சே கிடையாது. வேதத்தில் எங்கே போட்டிருக்கு அதெல்லாம் பேச்சே கிடையாது. எல்லா மோசமான நிலைமைகளையும் கடவுளை நம்பினவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். ஆபிரகாம் சரி, ஈசாக்கு சரி, யாக்கோபு சரி, யோசேப்பு சரி, எல்லாம் பஞ்சகாலம் உடல்ல உலகத்துல மோசமான நிலைமை. ஈசாக்கு மழை இல்லாத நேரத்திலே பஞ்ச நேரத்திலே ஆண்டவர் சொல்றாரு போய் விதைக்கிறான். விதைச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு 100 மடங்கு பலன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இதை எதிர்பாருங்கள். உங்க வாழ்க்கையில இல்லாமையே யோசிக்காதீங்க. நம்ம பாருங்க இந்த நியூஸு, அப்புறம் உலகத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் வந்து இப்ப நம்மளுக்கு ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் தருது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாட்ஸ்அப்பை திறந்தீங்கன்னா அதுல ஒரு 30 குரூப் இருக்குது. ஒவ்வொருத்தனும் ஓன்னு சொல்றான், தண்ணி குடிக்காதன்றான், குடின்றான், சூடா குடி, ஐயோ ஆற வச்சு குடி, பெப்பரை போட்டு குடி, சீரகத்தை போட்டு குடி, என்னெல்லாமோ அதை நிறைய போட்டு இதை கம்மியாக்கு. எல்லாருமே டாக்டர் ஆயிடுறாங்க. ரொம்ப கேட்காதீங்க, எதையுமே கேட்காதீங்க. இந்த உடன்படிக்கையை பாருங்க. மோசமான சூழ்நிலையை பேசாதீங்க, மோசமான சூழ்நிலையை எண்ணி பார்க்காதீங்க. சிறப்பான காலத்தை உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த நாட்களை பார்க்கலாம், இனிமேல் வரப்போகிற நாட்கள் தான் சிறந்த நாட்கள். எல்லாரும் சொல்லுவோமா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே அனுபவித்த எல்லாவற்றை பார்க்கலாம், இனிமேல் சிறப்பான சிறந்த வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன். இது எப்படி ஆயத்தமா இருக்குன்னா, என்னுடைய பெரிய வந்து படிப்புனாலேயோ, நான் ஏதோ பெரிய ஆள்னால கிடையாது, இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக ஆயத்தமாக்கி வைத்த அந்த இரத்த உடன்படிக்கையினாலே. எப்படி உங்களுக்கு நன்மை வரப்போகுதுன்னு தைரியமா நான் இன்னைக்கு சொல்றேன். நன்மையே வராதுங்க எனக்கு. எனக்கு எப்படிங்க வரும்? என் வாழ்க்கையை பாருங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனை இந்த உலகத்துல யாரும் சந்திச்சது கிடையாது. எனக்கு மாதிரி பண பிரச்சனையில போய் நான் சிக்கிட்டு இருக்கிறேன். என் குடும்ப பிரச்சனையை கேட்டீங்கன்னா அலறிடுவீங்க, பார்த்துக்கோங்க. பயங்கரமான சூழ்நிலையில நான் இருக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருங்க, எதுவும் இயேசுவின் ரத்தத்தை பார்க்கலும் பெரியது அல்ல.
இயேசுவின் ரத்தத்தை பார்க்கணும் பெருசு எதுவும் கிடையாது. ஆகையினால தான் இன்னைக்கு தைரியமா சொல்றேன், உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் அதை மாற்ற தேவனால் கூடும். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். உங்க வீட்டுக்கு போறப்பயே நடக்கலாம், போற வழியில நடக்கலாம், போய் சேர்ந்த உடனே நடக்கலாம், துரிதமாக நடக்கும், சீக்கிரமாக நடக்கும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வார். எல்லாரும் சொல்லுவோமா, என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே தேவன் நன்மை செய்வார் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதை எந்திரிச்சு சொல்லுங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான சூழ்நிலை வழியாக போனாலும் சங்கீதம் 23:4 அதுதான் போட்டிருக்கு பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உலகத்துல இருக்கும் அவர் பாருங்க, தாவீது எழுதுறாரு. 1 சாமுவேல்லாம் எடுத்து வாசித்தீங்கன்னா தாவீதுடைய சரித்திரம் இருக்கு. ரொம்ப மோசமான வாழ்க்கைய கஷ்டம் பாருங்க. சின்ன வயசுதான், நம்ம இன்னைக்கு ஜாலியா சொல்றோம் தாவீது அவர் வந்து ரொம்ப பெரிய ராஜா, கோலியாத்த பொன்னாராக்கும், சாலமோனுக்கு அப்பாவாக்கும், அப்படியே ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன். போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு கஷ்டம் அனுபவிச்சுது. ஐயோ, அவரை வந்து பிள்ளையாவே மதிக்கல ஃபர்ஸ்ட். அவங்க குடும்பத்துல அவங்க அப்பா என்ன நம்பினாருன்னு சொல்றாங்கன்னா வேத வல்லுநர்கள், ஏதோ தகாத உறவுல பிறந்த பையன் அப்படின்னு நினைச்சாங்களாம் தாவீத. அவனை ஒரு பையனாவே மதிக்கல, ஏன்னா வீட்டுல வந்து குடும்ப விழான்னு வச்சிருக்கிறாங்க. தீர்க்கதரிசி வர போறாரு வீட்டுல எல்லாம் வாங்க அப்படின்னு, இந்த பையனை மறந்தே போயிட்டாங்க. அவங்க இருக்கிறான், தீர்க்கதரிசி கேட்கிறாரு உனக்கு அவ்வளவுதான் பையனான்னு. அப்புறம்தான் இவருக்கு ஞாபகம் வருது, ஆமா ஆமா நான் பையனு இன்னொருத்தனை வச்சிருக்கேனேன்னு சொல்லிட்டு. இந்த பையன் கூட வந்து சும்மா எடுபடி, அண்ணாங்கெல்லாம் வந்து எல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறாங்க எல்லாம் வேலையில். இந்த அண்ணாக்கு வந்து சோறு போட்டலாம் கட்டிட்டு போய் கொடுக்கறது தான் ஒரு வேலையே. அப்படியே அங்கே கொடுத்தாலும் அண்ணன்லாம் இவர் வந்து மதிக்கல. இவருன்னா கேட்குறாரு அங்கே, இவர் வந்து ஆசையாக சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போய் அண்ணனுக்கு கொடுக்கலான்னு போனால் அங்கே என்ன கேட்குறாங்க, என்னப்பா வேலை வெட்டி இல்லாமல் இங்கே சுற்றிட்டுருக்கிற, அப்பா ஆடு விட்டுருக்கிற, கொஞ்சம் ஆடை விட்டுருக்கிற, அது கூட நிறைய ஆடு கிடையாது கொஞ்சம் ஆடு தான், கொஞ்சம் ஆடு கொடுத்துருக்கிறாரு ஒரு 10 ஆடு, அதெல்லாம் மேய்க்காம நீ என்ன இங்கே விளையாண்டுருக்க. குடும்பத்தில் மரியாதை கிடையாது, சகோதரர் மரியாதை கிடையாது. சரி அங்கே எப்படியோ அற்புதம் நடந்த ஆண்டவருடைய அபிஷேகத்தில் கோலியாத்தை கொண்டாச்சு, இப்போ வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாம் பாட்டு பாடுறாங்க, தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீதுக்கு வந்து 10000. எப்பா ஐயோ என்ன நல்லா இருக்கும்னு பார்த்தா அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சவுல் வந்துட்டான், ராஜாவே உங்களுக்கு எதிராக வந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்தா இருந்தாலே நம்மளுக்கு நிறைய பேர் தாங்க முடியல, ஐயோயோ அப்படின்றாங்க. ஊர் ராஜா ஒருத்தனுக்கு எதிரா படையவே கிளப்பிக்கிட்டு கொல்லணும்னு போயிட்டு இருக்கான் வாழ்நாள் முழுக்க. தாவீது சொல்றான், மரணத்தின் உச்சியில இருக்கேன், அப்படி லைட்டா ஆடினா விழுந்துருவேன் நான், சத்த முடிஞ்சிரு காலம். அப்பதான் சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எல்லாரும் சொல்லுவாம்மா நான் பயப்படேன், தைரியமா சொல்லுங்க பயப்படேன். கால் கிடுகிடுன்னு ஆடுது, பயப்படேன். கால்லாம் ஆடுது, பயப்படுவதில்லை. என் பிரச்சனைக்கு நான் பயப்படுவதில்லை, கடனுக்கு பயப்படுவதில்லை, இந்த வியாதிக்கு நான் பயப்படுவதில்லை, இந்த குடும்ப சூழ்நிலைக்கு நான் பயப்படுவதில்லை. ஏனென்றால் என் கர்த்தர் என்னோட இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என்னோட இருக்கிறார். கடன் பிரச்சனை இருக்குது, பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த கடனை கட்டி தீர்ப்பார். ஏதோ தெரியாம போய் சிக்கிட்டேன். ஏங்க நான் கேக்குறேன், உங்க புள்ள வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான் சரியா, ஸ்கூலுக்கு போய் சேர்த்தீங்கல்ல, போயிட்டு இருக்கிற ஒரு பையனை ஒரு எட்டி விட்டான், அவன் போய் குபரக்காக உழுந்துட்டான், உளுந்து பல்லுகள்லாம் உழஞ்சு போச்சு. இப்ப அவங்க அம்மா அப்பா ஸ்கூலு மிஸ் பிரின்சிபல் கரஸ்பாண்ட் எல்லாம் உட்காந்துருக்கிறான், நாங்க உங்க பையன் சேட் பண்ண, நீங்க என்ன சொல்லுங்க, என் பையன் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். அப்படிதானே சொல்லுவீங்க, என்ன சொல்லுங்க, ஐயோ அது அப்படிதாங்க வாழ், என்ன பண்ணுறது, நீங்களும் ஒரு 2 பல்ல தட்டி கொடுங்க நான் சொல்லுவீங்க. என் புள்ள தப்பே பண்ணாது அப்படி சொல்லனா கூட, சரி சார், சாரி சார், மன்னிச்சிருங்க சார், ஓகே சார், காலில் விடுறேன் சார், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, இறக்கம் காட்டுங்க, இனிமேல் பண்ண மாட்டான். இவ்வளோ கெஞ்சி அவனை வந்து பெயிலில் வாங்கிட்டு வர்ற மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்துடுவீங்க, அவனை பாதுகாப்பீங்க. அப்புறம் வீட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவீங்க, பா சிக்கன் லெக் பீஸா வேணுமா, போன் பீஸா வேணுமா, அப்படிலாம் கேட்டு வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்து வீட்டில் அப்பயும் அவ்வளோ பண்ணுற சேட்டையிலையும் அதெல்லாம் கரெக்டாக செய்றீங்க.
உங்களை விட மோசமானவரா கடவுளே? ஹலோ, நம்ம கடவுளை வந்து மோசமானவரும் கொடூரமானவரும் நினச்சிருக்கோம். கிடையவே கிடையாது. தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டீங்க அந்த கடனில், தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை போய் மாட்டீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக உங்களை மீட்டெடுப்பார், கடனிலிருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த குடும்ப சூழ்நிலிருந்து வெளியே கொண்டு வருவார், சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பார், சமாதானத்தை திரும்ப கொடுப்பார், தோல்வியில இருந்தீங்கன்னா அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுவார். எப்ப மாற்றுவார்? இன்றைக்கே மாற்றுவார், ஒரு நாளில் மாற்றுவார், ஒரு வாரத்தில் மாற்றுவார். எவ்வளவு துரிதமாக மாற்ற வேண்டுமோ அவ்வளவு துரிதமாக உங்க வாழ்க்கையில சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவார். இங்க பாருங்க, 23:5 பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதை தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு. மரணத்தின் நடுவாக போயிட்டு இருக்கிறீங்க, கஷ்டத்தின் நடுவாக போயிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கை அங்கே முடிய போகிறதில்ல. உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை கேவலமாக நினைச்சாங்க, ஏளனமாக எண்ணினாங்க, உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, உங்களை ஒன்றுமில்லாமாக்கினாங்க, அந்த இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். உயர வைத்து உங்கள் பாத்திரத்தை நிரம்ப செய்வார். கடன்ல பிசுகி பிசுகி ஒன்னு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை மாற்றி உங்க வாழ்க்கையை நிரம்பி வழிகிற வாழ்க்கையா மாற்றி பலருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆறு பாருங்க, ஜீவன் உள்ள நாளெல்லாம் எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ்ற நாளெல்லாம் இன்னையில இருந்து எல்லாம் சொல்லுங்க, இன்னையில இருந்து என் வாழ்க்கையில வாழ்ற ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் சொல்லுங்க. நன்மை நன்மை நன்மை. உங்க வாழ்க்கையில என்ன வரப்போகுது? நன்மை. உங்க வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிமேல் என்னது? நன்மை. திரும்பி சத்தமா சொல்லுங்க, நன்மை. நல்லா சத்தமா சொல்லுங்க, நன்மை. ஏன் நான் நன்மையில தான் அனுபவிப்பேன்னா, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். காலையில் எந்திரிச்சு சொல்லுங்க, பிரச்சனையை சந்திருக்கிறப்ப சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் தலையை உயர்த்துவார், நான் நிரம்பி வழிகிற வாழ்க்கையில இருப்பேன், நன்மை தான் என்னை பின்தொடரும், வேற பின்தொடராது, தீமை வராது. இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை வியாதியோட பலவீனத்தோடு வந்தீங்கன்னா, இங்கே வந்தது நிமித்தமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறபடினால் சுகம் உண்டாகும். உங்களை பின்தொடரும் என்னது? வியாதி பின்தொடராதுங்க, கடன் பின்தொடராது, அவமானம் நிந்த பின்தொடராது. என்ன பின்தொடரும்? நன்மை, கிருபை, வெற்றி, செழிப்பு, சுகம், ஆரோக்கியம், எல்லாம் சுகமாக உங்களோட பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதை விசுவாசியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மை மாத்திரம்தான் உண்டாகும் என்பதை விசுவாசியுங்கள். எல்லாரும் சொல்வோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லுமா, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே இரட்டிப்பான நன்மை உண்டாவதாக, இழந்து எல்லாம் 7 மடங்கு திரும்ப கொடுப்பதாக, கிடைப்பதாக, உடனே நடப்பதாக. 24 மணி நேரத்தில் அற்புதம் செய்தீரே, உடனடியாக அற்புதம் செய்தீரே. பேதுருடைய வாழ்க்கையின் படகை நிரப்பினது போல இவருடைய வாழ்க்கையின் படகை நிரப்புவீராக. வாழ்க்கையே புயலும் போராட்டமாக இருக்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து அமைதலாயிரே என்று பேசுகிறேன். குடும்பங்களில் இயேசுவின் நாமத்தினால சந்தோஷம் உண்டாவதாக, சமாதானமும் நிம்மதியும் உண்டாவதாக, இவருடைய வேலையிலே ஆசீர்வாதம் உண்டாவதாக, கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் பரிபூர்ணமும் சம்பூர்ணம் உண்டாவதாக. இவருடைய வாழ்க்கையில் இன்றையிலிருந்து நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். நன்மை மாத்திரமுடைய பங்காய் மாறுவதாக. ஒருவருக்கு எல்லா துதிகணமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.